ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது நிறைய மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளில் அவங்களோட தன்னம்பிக்கையை இழந்துடுறாங்க, அவங்களோட தைரியத்தை இழந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா, வாங்க. இன்னைக்கு நம்ம காட்டில் இருக்கிற விலங்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எருமை வந்து ஒரு எருமை கூட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும் பொழுது அது வழி மாறி சிங்கங்கள் இருக்கிற பகுதிக்கு வந்துடுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எருமை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சிங்கம் உட்கார்ந்துருக்கு. அந்த 4-5 சிங்கமும் ஓகே, இந்த எருமை வரது பார்த்துட்டு ஓகேப்பா, நமக்கு இன்னைக்கு ஒரு பலமான ஒரு உணவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து சுற்றிக்கிட்டு அதுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த எருமை என்ன பண்ணுதுன்னா பயப்படாமல் அவங்க கிட்ட வந்து ஃபைட் பண்ணுது, அந்த சிங்கங்கள் கிட்ட வந்து ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்ணும்பொழுது அங்கே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த சிங்கங்கள் கிட்ட நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியலன்ற பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா ஆற்றுல இறங்கி கடந்து நம்ம வந்து அடுத்த பக்கம் போயிடலாம், அதாவது அந்த சைடில் இருக்கிற ஒரு நிலத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த ஆற கடக்க போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதலை வந்துடுது. முதலை வந்து அதை அட்டாக் பண்ண பார்க்குது. அட்டாக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த முதலகத்தையும் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னா ஆற்றுல இருந்து அந்த கரை கிட்டும் இல்லையா, அந்த கரை கிட்ட வந்து நின்றுடுது. அப்போது யோசிக்குது, ஒரு நிமிஷம் வந்து நின்று யோசிக்குது, நம்ம வந்து இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாமா. அதாவது இந்த சைடு முதலும் இருக்கு, முதலும் இருக்கு இல்லையா தண்ணியில். ஸோ இந்த சைடு போய் நம்ம ஃபைட் பண்ணலாம் இல்லை நிலத்தில் வந்துட்டு சிங்கங்கள் கூட போயிட்டு ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்குது. அப்போ வந்து அது என்ன ஒரு விஷயம் யோசிக்குது அப்படின்னா தண்ணியில் நம்ம சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கிறத விட நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து நிலத்தில் தான். ஸோ இங்கே நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது முடிவு பண்ணிட்டு நிலத்துக்கு வந்துடுது. நிலத்துக்கு வந்ததுக்கப்புறமா திருப்பியும் அந்த 4-5 சிங்கங்கள் வந்து திருப்பியும் இதை வந்து துரத்தி 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 ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. எருமையாக அட்டாக் பண்ண பார்க்குது, ஆனால் எருமையும் வந்து விடலை. என்னவே இருந்தாலும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த சிங்கங்கள் கூட போராடிட்டே இருக்கு. ரொம்ப நேரமா ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திடீர்னு இது வந்து வழி மாறி வந்துச்சு இல்லைங்களா, இந்த எருமையோட கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த எருமையை தேடி வந்துட்டு வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து ஒரு 50-60 எருமை கூட்டம் வந்து வருது. அதை வர்றத பார்த்த உடனே இந்த சிங்கங்கள் பயந்துட்டே தான், இவங்க 4-5 பேர் தான் இருக்காங்க, அந்த சிங்கங்கள் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த எருமை வந்து இந்த எருமை கூட்டத்தோட சந்தோஷமா போயிடுது. ஸோ இதுல நமக்கு 3 விஷயங்கள் நமக்கு வந்து தெரியுது. என்ன அப்படின்னா முதல்ல பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த எருமை வந்து ரொம்ப பதட்டப்படாம ரொம்ப ஃபோக்கஸ்டா பொறுமையா யோசிக்குது. எங்க என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, நான் தனியா ஃபைட் பண்ணலாமா நிலத்துல ஃபைட் பண்ணலாமா, அதை என்ன பண்ணுது நிலத்திலேயே வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிலத்துக்கு வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. விடாமுயற்சி அதாவது என்ன விட வந்து சிங்கங்கள் பலம் கூட அப்படின்னு தெரிஞ்சாலும் ஆனா அந்த இடத்துல விடாமுயற்சியா வந்து அந்த இடத்துல ரொம்ப போராடி சண்டை போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட செயற்கை ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த எருமையை காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. அதாவது இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மனுஷங்களும் நம்ம அப்படிதான், ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக யோசிக்கணும், நம்மளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நம்ம எங்கே போராட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தான் தீர்மானிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. எப்போவுமே விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ விடாமுயற்சியாக நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கண்டிப்பாக நம்ம கையில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம செயற்கை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஓகே, நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் நம்ம வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியோட நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட என்ன மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். பை பை.